हाय फ्रेंड्स, நம்ம இன்னைக்கு எலும் சூப் எப்படி வைக்கலாம்ன்றது பார்க்கலாம். அதுக்கு நான் மட்டன்ல இருக்க எலும்பலாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இதை எடுத்துட்டு அப்படியே நீங்க குக்கர்ல நீங்க போட்டுக்கோங்க. அந்த எலும்பலாம் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் நான் சின்ன வெங்காயம் வந்து ஆறேல சின்ன வெங்காயம் வந்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லியும் நறுக்கி பொடியா வச்சிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி அதையும் பொடியா நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு என்னென்ன அரைச்சி சேர்க்க போகிறோன்றதை பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து மிளகு போட்டுக்கோங்க. நாலஞ்சு வெள்ளைப்பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சின்ன சீரகம் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ அரைச்சி இதில் சேர்க்கணும். அரைக்கிறதுனா வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது. நீங்கள் எப்படி ரசத்துக்கு பரபரன்னு அரைப்பீங்க அதே மாதிரியே பரபரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிடுவோம். அரைச்சாச்சு. அரைச்சதை வந்து நீங்கள் இப்போ வந்து அந்த கறியில் சேர்த்துக்கலாம். கறி, தக்காளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை கொத்தமல்லி வச்சுருக்கோம்ல குக்கரில், அதில் இந்த மசாலா வந்து அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா கறியில் வந்து மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றுனா குக்கரில் வைக்கிறதுனால அது பொங்கி கீழே வழிஞ்சிரும். அப்புறம் வந்து அந்த சூப்பில் இருக்க அந்த டேஸ்ட்டே போயிடும். அதனால் நான் கறி மூழ்கிற அளவு தான் ஊற்றுறேன். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஊற்றியாச்சு. இப்போ வந்து நீங்கள் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. ரொம்ப போட வேணாம். முதல்ல கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் வெந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். குக்கரில் ஒரு ஆறு விசில் வச்சு நான் எடுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ கறியும் எலும்பும் போடுறீங்களோ அதே அளவு தான் வெங்காயமும் தக்காளியும் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், இந்த எலும்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நீங்கள் எடுத்து பரிமாறலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த எலும்பு சூப்பு. இந்த சேனலில் வர வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.